தமிழ் மனிதர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ வரும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுல, நாளைக்கு தான் பப்ளிக் எக்ஸாமு. அதனால் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் நேற்றே அப்லோட் பண்ணோன்னு நினச்சேன். ஸோ நிறைய ஒர்க் ஆகிடுச்சு அண்ணனுக்கு, ரொம்ப ரொம்ப டைட்டாக போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 நான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போயட்டிக் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரோட் மேப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்களே வந்து பார்த்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர். அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வேறு என்ன இருக்குது பார்த்து வைக்கிற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் குதிராலேருந்து கொஷின் கிரியேட் பண்ணுறது, கொஷின் கிரியேட் பண்ண முடியுதான்றத பாருங்கள். ஒன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுதான்றத பாருங்கள். ஸோ லெட்டர் வந்துட்டு எப்படி எழுதுவோன்றது சும்மா யோசிச்சு பாருங்கள். மேக் நோட்ஸாலாம் நீங்கள் எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எரர் தானே, ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் எரர் இந்த ஃபாலோயிங் செட். ஓகே, ஸ்பாட் எரர் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் எரர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோலேயே சொல்கிறது தான், 1 நிமிஷத்தில் 5 மார்க் வராது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மார்க் வரும் இந்த ஸ்பாட் எரரில். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் இருக்க ஸ்பாட் எரர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ வேறு பேராகிராஃப்லாம் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த டெக்னிக் மாதிரி தான் வந்திருக்கும், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 PDF கிட்டட்ட கொடுத்துருப்பேன். ஸோ 4 5 சாரி எங்கேயோ போது பாருங்க, 5 PDF கொடுத்துருக்கேன் தம்பி தங்கச்சிங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது வேணான்னு இந்த கேளுங்க, நான் வந்துட்டு முடிஞ்சாலும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வந்துட்டு காலேஜில் புழிஞ்செடுக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை அண்ணனுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக போகுது. மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் நிறையா போயிடுச்சு. ஆனால் அண்ணன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் வந்து கண்டிப்பாக 2 நாள் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வேறு எதாவது வேணால் கேளுங்கள் தம்பி தங்கச்சிங்களா, கண்டிப்பாக நான் வந்துட்டு அண்ணன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, சோஷியல் எக்ஸாம் இருக்குது, எல்லாத்துக்கும் அண்ணன் வந்துட்டு போடுவேன். ஆல்ரெடி வந்து சயின்ஸ்க்கெலாம் போட்டிருப்பேன், சயின்ஸ் மேக்ஸுக்கெலாம் வேணால் பார்க்காதவங்க அப்புறம் வந்து பாருங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து. ஸோ ஆல் தி பெஸ்ட் தம்பி தங்கச்சிங்களா, சூப்பராக வந்து எழுதிட்டு வாங்க, பயமே படாதீங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு தான் மார்க். ஸோ நீங்கள் எழுதுறது தான் விஷயம். ஓகேவா? கிராமட்டிக்கல் எரர் அப்படி இப்படின்லாம் பயந்துட்டு இருக்காதிங்க. சும்மா தெரிஞ்ச வரையும் எழுதி விடுங்க, பார்த்துக்கலாம். நல்லா தான் ரிசல்ட் எப்பயுமே வில் பி குட். ஓகே, ஸோ ரிசல்ட் எப்பயுமே பக்காவாக தான் வரப்போகுது உங்களுக்கு. 90 above எடுங்க. ஓகேவா? எல்லாருமே 90 above எடுக்கிற அளவுக்கு எழுதிடுவாங்க. மார்க் போடுறது டீச்சர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ தம்பி தங்கச்சிங்களும் ஆல் தி பெஸ்ட், உங்களால் கண்டிப்பாக வந்து முடியும், கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. என் தம்பி தங்கச்சிங்க ஸோ சூப்பராக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். பயப்படாமல் எழுதுங்க. டைம் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு வரைகிறேன்ட்டு 1 மணி நேரம் வரைஞ்சிட்ருக்காதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஓரளவு லிமிட்டாக டைமை வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேஜெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சூப்பராக எழுதி விட்டுவாங்க. இந்த ரோட் மேப் மாதிரி கொஷின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஷின், இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கொஷின் எடுக்கிற கொஷின். ஸோ ரீஅரேஞ்ச் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்புறமா பேராகிராஃப்லாம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. அப்புறமா மேக் நோட் சம்மரி, இந்த ஸ்பாட் தேர், இந்த மாதிரி 4 கொஷின்லாம் ஈஸியான கொஷின்லாம் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் வரைகிறதுக்கு டைம் கிடைக்கும், லெட்டர் எழுதுறதுக்கு டைம் கிடைக்கும், சம்மரி எழுதுறதுக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அண்ணன் சொல்கிற ரிக்ஸு. மறக்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிட்டு சூப்பராக எழுதிடுவாங்க. இதுக்கு மேலே படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பாட் டேரர் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு அதை தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காமல் போவீங்க. நீங்கள் வந்துட்டு அதில் புக் பேக்கில் இருக்க எல்லாத்தையும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா 90 above தான். ஓகேவா? ஸோ பயப்படாமல் எழுதுங்க தம்பி தங்கச்சிங்களா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம், அடிச்சுன்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், எல்லாமே உங்களுக்கு தான். நல்லா எழுதிட்டு வாங்க.